ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ பவானிலாம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கார்டன் வீடியோ தான். இங்கே நம்ம டெரஸ் கார்டன் வந்திருக்கோம். பாருங்கள், மேலே ரொம்ப மேகம் வந்து கருத்துக்கிட்டு இருக்கு. மழை வரப்போகுது, தினமுமே மழை பெய்யுதுங்க. ரொம்ப கருத்துட்ருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கு. சரி வாங்க, நம்ம வந்து பச்சை மிளகாய் பறிக்க வந்திருக்கிறேன். வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் பச்சை மிளகாய் பறிங்க. நான் ஒரு 5 தொட்டியில் பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். நிறைய காய் இருக்குது, கொஞ்சம் மோர் மிளகாய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிக்கிறேன். நீட்ட பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். போன வருஷம் தான் குண்டு பச்சை மிளகாய், குண்டாக இருக்கும்ல அந்த உருண்ட மிளகாய் போட்டிருந்தேன். இப்போ வந்து இந்த தடவை நான் 5 தொட்டிலையும் பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். நான் விதை வாங்கி வச்சுருக்கேன், குடமிளகாய் வாங்கி வச்சுருக்கேன், அதை போடணும் நெக்ஸ்ட் வீக் தான். இப்போது நம்ம இது விட்டோம்னா பழுத்துரும், அதனால் நான் இப்போ எல்லாத்தையும் அறுவடை பண்ணிடலான்ட்டு. கீரை, அதாவது டெரஸ் கார்டனில் கீரை நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், கீரை வந்து கொஞ்சம் ஈஸியாக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு கீரை, எல்லா கீரையுமே கொஞ்சம் ஈஸியாக வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே உங்களுக்கு பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு 10 டேஸ்க்கு ஒருக்க நீங்கள் கீரை பறிச்சிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு 10 கீரை கிட்டே வச்சுட்டிங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக கீரை உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதில் வந்து ஒன்றும் பெருசாக ஃபெயிலியர் அந்த மாதிரி இருக்காது. அதே போல் காய்கறி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தக்காளி, பச்சை மிளகாய் அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. நம்ம கொஞ்சம் பலன் இருக்கும், நம்ம உழைச்சோம் அதுக்கு பலன் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். பச்சை மிளகாய் நிறையாவே கொடுக்குது. பச்சை மிளகாய் வீட்டுக்கு நாங்கள் வந்து ஃபுல்லாக இதில் தான் நாங்கள் பறிச்சிக்கிறது. பறித்தது போக நிறையா இருக்குது. சரி மோர் மிளகாய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பறிச்சிட்ருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து இதுமாரி பழுத்து அதெல்லாமே எடுத்து எடுத்து வச்சதில் ஒரு 1/4 கிலோ கிட்ட தேறி சில்லி பவுடர் அரைச்சேன். இப்போ இந்த தடவை மோர் மிளகாய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பச்சையாகவே பறிக்கிறேன். பூச்சி தாக்குதல் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில். கூடவே வந்து பச்சை மிளகாய், இஞ்சி அதை அரைச்சி நம்ம வேற காய்கறி செடிகளுக்கு ஊற்றும்போது பூச்சி தாக்குதல் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் வரைக்கும் செஞ்சதில்லை. ஆனால் பச்சை மிளகாய் செடிக்கு எந்த பூச்சி தாக்குதலும் இல்லை எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும். நம்ம வந்து சுத்தமாக இருக்கணும், அந்த மண் வந்து கொஞ்சம் சுத்தமாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம போடுற உரம் வந்து கொஞ்சம் பார்த்து போடணும், அவ்வளோதான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மாட்டு சாணம் போடுறீங்க அப்படின்னா நல்லா காய வச்சு பொடி பண்ணி போடுங்க. அதனால் ஒன்றும் பூச்சி தாக்க புழு அந்த மாதிரிலாம் வைக்காது, பூச்சி வராது, வேறு ஒன்றும் இல்லை. நான் ஃபஸ்ட்டு இனிஷியலில் வந்து வேப்பெண்ணெய் கரைசல் தெளித்தேன். அதாவது ஒரு மூடி வேப்பெண்ணெய்க்கு வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் கலந்துட்டு நான் ஸ்ப்ரே பண்ணேன். இப்போ நம்ம ஒரு தொட்டியில் தான் பறிச்சிருக்கோம், இவ்வளோ காய் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த தொட்டி பார்க்கலாம். ஒரு 5 தொட்டியில் இருக்குது பச்சை மிளகாய். நான் வந்து நர்சரியிலேருந்து விதை வாங்கிட்டு வந்து அது ஒரு தொட்டியில் போட்டு அது நாத்தான பிறகு அதை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 5 தொட்டிக்கு. கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதெல்லாம் விட்டுறலாம்.
நம்ம சமையலுக்கு அடுத்தடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கட்டும். நான் ஒன்றும் ஃபுல்லாகவே எடுக்கலை. நிறைய இருக்கு பாருங்க, உங்களுக்கு வீடியோவில் தெரியும். மெல்லிசா இருக்கிறத நான் விட்டுட்டேன். நான் ஒரு தொட்டிக்கு 5 செடி கிட்ட வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நல்லா தான் காய் கொடுக்குது. அடுத்து 3வது தொட்டியில நம்ம பறிக்கிறோம். பெருசாக உரம் அப்படின்னு சொன்னோம்னா, நான் ஒன்றும் பெருசாக இதுக்கெலாம் உரம் போடலை. சும்மா நம்ம சாதம் வடிக்கிற சி சா சாரி சாதம் வடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அரிசியை களைவோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை வந்து என்ன செய்வேன்னா உடனே ஊற்ற மாட்டேன். காலையில் நம்ம சாதம் வடிக்கிறோன்னா அந்த தண்ணியை ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து செடிக்கெலாம் ஊற்றுவேன். அது கொஞ்சம் அதாவது உடனே ஊற்றுறதுக்கு பதிலாக நான் ஒரு 12 hours கழித்து ஊற்றும்போது அந்த பாக்டீரியா ஃபார்ம் ஆகி ஊற்றும் போது நல்லா ரிசல்ட் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நான் செய்கிறது. அது அப்புறம் இந்த ஆட்டு சாணம் போடுவேன், காயை பச்சி போடுறது தான். மற்றபடி ஒன்றும் பெருசாக ஒன்றும் சத்து கொடுக்கல. பாருங்க அழகாக இருக்கு பாருங்க. அதனால் நீங்கள் கார்டனிங் வளர்க்கணுன்னா பச்சை மிளகா போடுங்க. பச்சை மிளகாலாம் எல்லா வெரைட்டியுமே சூப்பராக வரும், நான் எல்லாமே போட்டிருக்கேன். குண்டு மிளகா, அப்புறம் இந்த மாதிரி நீட்டை மிளகா எல்லாமே நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி, எல்லாமே நல்லா வந்திருக்குது. இப்போது அடுத்த வாரம் வந்து இந்த குண்டு மிளகா போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். குடமிளகான்னு சொல்லுவாங்கல்ல, பெருசு பெருசாக இருக்கு. குடமிளகா போடலான் இருக்கேன். பாட் ரெடி பண்ணிட்டு தான் போடணும். வெதை இருக்குது, வீட்டில் வாங்கி வச்சுருக்கிறேன். பாட் மிக்ஸ் பண்ணி போடணும். கூடவே வந்து இந்த மிளகா செடிக்கு பக்கத்தில் ஒரு பைனாப்பிள் செடி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வீட்டில் பைனாப்பிள் வாங்கினதை சாப்பிட்டுட்டு நட்டு வச்சது தான். ஆனால் வந்துட்டுருக்கு. 10 மாதத்தில் காய் கொடுக்கும் நாங்கள், ஆனால் 10 மாதம் தாண்டிடுச்சு. ஆனால் வளர்ச்சி மட்டும்தான் இருக்குது செடியில், ஒன்றும் எதுவும் காய் ஒன்றும் வைக்கலை. பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு கழித்து வைக்குதுன்னு தெரியல. வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அடுத்து வந்து பைனாப்பிள் செடி தான் பக்கத்தில் இருக்கிறது. அது காய் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக பைனாப்பிள் வீடியோ போடுறேன். வச்சு 10 மாதம் ஆயிடுச்சு. வளர்ச்சி இருக்கானா செடி வச்சதுலேருந்து பாருங்கள், நல்லா செழிப்பாக இருக்குது, வளர்ச்சி இருக்குது. பட் ஆனால் இன்னும் பூ வைக்கலை, காய் வைக்கலை. பார்ப்போம், காய் வச்சதும் நான் ஒரு வீடியோ போடுறேன். பழத்துலேருந்து தான் நான் வச்சேன் இந்த செடி. இப்போ கடைசியாக ஒரு குட்டி பாட்டில் வச்சுருந்தேன் பச்சை மிளகாய், அதுலேயும் நல்லா காய்ச்சிருக்கு, அதையும் பறிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம எல்லா பச்சை மிளகாயும் பறிச்சிட்டோம். ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் செடியில் விட்டுருக்கேன், அடுத்த சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரெசிபிக்கு வேணும்ன்ட்டு. கொஞ்சம் பெருசாக இருக்கிறதையா பறிச்சிட்டேன் பாருங்கள், எந்த அளவுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். நான் மோர் மிளகா போடலான் இருக்கேன். நான் மோர் மிளகா போடும்போது அந்த ரெசிபியும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம இன்னைக்கு கார்டன் வீடியோவில் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணது பச்சை மிளகாய்.
ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கார்டனிங் வீடியோவில் வேற ஒரு செடியோட பார்க்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். ஓகே, பாய்.